ராமகிருஷ்ணா எக்ஸாம்ஸ் கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. ஆன்லைனில் இத்தனை நாள் படிச்சுட்டு இப்போ கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது. பட் க்வெஸ்சன்ஸ் வந்து ஆஃப்லைனில் கேட்கல. இப்போ வந்து எங்களுக்கு சிலபஸில் இருக்கிறது அது மட்டும் தான் கேட்டிருந்தாங்க. ஒன்று ரெண்டு மட்டும் அவுட் ஆஃப் க்வெஸ்சன்ஸ் கேட்டிருந்தாங்க. நிறைய பேர் வந்து டைம் பத்தலைன்னு சொல்கிறாங்க. டைம் பத்தலையா எப்படி? கொஞ்சம் பத்தலை. லாஸ்ட்டு அந்த 8 மார்க்ஸ்லாம் கிட்டே வரும்போது கஷ்டமாக தான் இருந்தது. கொரோனாவுக்கு வந்து கடைபிடிக்க வேண்டிய அந்த முகக்கவசம் அதெல்லாம் போட சொன்னாங்களா? மாஸ்க் இல்லைன்னு அலோவ் பண்ணல அவங்க யாரையுமே. மாஸ்க் கண்டிப்பாக இருக்கணும்னு சொல்லியிருந்தாங்க. சானிடைசர் யூஸ் பண்ண சொன்னாங்க. வர எக்ஸாம்லாம் எந்த எக்ஸாம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் டஃப்பாக இருக்கும் நினைக்கிறீங்க? சயின்ஸ். ஓகே, எவ்வளோ மார்க் எடுப்பீங்க சயின்ஸில்? தெரியல, இது வரைக்கும் கம்மியாயிடுச்சு. இதுக்கு முன்னாடி நடந்த எக்ஸாம்ஸ்லாம் இந்த வாட்டி பெட்டராக பண்ணணும்னு நினைக்கிறேன். ஃபிசிக்ஸ்லாம் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கு. எக்ஸாம் ரொம்ப ஈஸியாக இருந்தது, நல்லா எழுதுனேன். இனிமேல் வர எக்ஸாம்லாம் எப்படி இருக்கும்? டஃப்பாக இருக்குமா? ஈஸியாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். நல்லா ஈஸியாக தான் இருந்தது. டைம் மட்டும் பத்தலை. ஏன் டைம் பத்தலைன்ற எல்லாருமே இதே காரணத்தை சொல்கிறீங்க. அந்த லாஸ்ட் ரொம்ப டஃப்பாக கொடுத்துருந்தாங்க. அப்படி அவுட் ஆஃப் சிலபஸ்லேருந்து கொஸ்டின்ஸ் எதுனா வந்திருக்கா? ஆ, வந்திருக்கு. ரெண்டு மூணு கொடுத்துருக்காங்க. சிலதெல்லாம் புக்கில் இருந்தால் கேட்டிருக்காங்க. எக்ஸாம் வந்து கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்குது. ஆனால் டைம் லாஸ்ட் மினிட்ல தான் கொஞ்சம் பத்தலை. அது லாங் ஆன்சர்ஸ் எல்லாம் எழுதும் போது எங்களுக்கு கொஞ்சம் டைம் பத்தலை. அதனால தான் மற்றதெல்லாம் குட்டி குட்டி ஆன்சர் சீக்கிரமாக எழுதிடுறோம். பெரிய ஆன்சர் எழுதும்போது தான் கொஞ்சம் டைம் பார்த்தலாம். எல்லா கொஸ்டின்ஸும் அட்டன் பண்ணிங்களா? 5 மார்க்ஸ், 10 மார்க்ஸ், 15 மார்க்ஸ்? ஆ, எல்லா கொஸ்டினும் அட்டன் பண்ணோம். ஆனால் ரொம்ப பெருசாக இருக்கிறதெல்லாம் நாங்கள் படிக்கலை, அதனால அட்டன் பண்ணல. தமிழ் கொஞ்சம் ஈஸியாக தான் இருந்தது இன்னைக்கு. ஆனால் இங்கிலீஷு, சயின்ஸு, சோஷியலெல்லாம் எப்படி இருக்கும்னு தெரியல. ஈஸியாக தான் இருந்துச்சு, பட் டைம் பார்த்தது. டைம் பார்த்து எதனால டைம் பார்த்தலன்னு சொல்கிறீங்க? இதனால ரொம்ப எழுத ஆரம்பிச்சிடும். ஸோ எக்ஸ்டர்னலும் கொஞ்சம் ரொம்ப இதுவாக தான் இருந்தாங்க. நாங்கள் எழுத எழுத அவங்க பிடிங்கவும் செஞ்சுட்டாங்க. ஸோ ரொம்ப ஸ்ட்ரிக்டாக தான் இருந்தது.